ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பழத்தில் எப்படி ரெண்டு விதமாக ஜூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த ஆரஞ்சு பழங்களாக வாங்கிக்கோங்க இப்போது முதல் டைப் ஆஃப் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நல்ல தோலை உரிச்சிட்டு ஆரஞ்சு சுளைகளை தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லா ஆரஞ்சு சுளையிலையும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கொட்டை இருக்கும் கொட்டையை நாம் தனியாக எடுத்துடலாம் கொட்டையை சேர்த்து ஜூஸ் போட்டோன்னாக்க லைட்டாக கசப்பு இறங்கிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் எல்லா சொளையிலேருந்தும் உள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க மற்ற ஒயிட் கலர் தோலெல்லாம் அதோட சேர்ந்தே இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பழம் தேவையோ அத்தனை பழத்துலேருந்து கொட்டையை மட்டும் எடுத்துட்டு சுளையை தனியாக பிரிச்சுக்கலாம் இப்போது இந்த ஆரஞ்சு சொலைகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக அரைக்க வேண்டாம் லேசாகவே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நான் வந்து இந்த துணியில் வெள்ளை துணியில் வடிகட்டுறேன் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபில்டர் வச்சுருந்தாலும் அதுலேயும் வடிகட்டிக்கலாம் இதைப்போல் துணியில் நல்லா வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு பல்ப் எதுவும் சுத்தமாக இருக்காது ரொம்ப கிளியராக இருக்கும் ஜூஸு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி துணியை சேர்த்து பிடிச்சி பல்ப் உள்ளே இருக்குது அப்படியே புழிஞ்சு எடுத்துடலாம் ஜூஸ் மட்டும் உங்களுக்கு வெளியில் வந்துடும் ஜூஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ளியராக எந்த பல்ப்பும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ் அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணுற கப்பில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜூஸ் நாம் செஞ்சிட்டோம் இதே ஆரஞ்சஸில் நம்ம இன்னொரு டைப்பாக ஜூஸ் பண்ணலாம் எல்லா ஆரஞ்சஸையும் அப்படியே ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸ் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதுக்கு நமக்கு மிக்ஸி தேவையில்லை நம்ம எந்த இடத்துல இருந்தோன்னாலும் இந்த ஜூஸை செய்யலாம் இதைப்போல் ஒரு ஜூஸரில் பிழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம கையாலே கூட புழிஞ்சிக்கலாம் கம்ப்ளீட்டாக இந்த ஜூஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமாக இதில் கொட்டை இருக்கும் அந்த கொட்டையும் வந்து தனியாக எடுத்துருங்க அந்த ஜூஸை விட இந்த ஜூஸ் இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுத்தமாக உங்களுக்கு கசப்பே இறங்காது கொட்டையை மட்டும் எடுத்துட்டு எல்லா பழத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் தேவையோ அதுக்கு தகுந்தா போல் அத்தனை பழங்களை கட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸையும் அதே போல் நான் கிளாஸில் ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக நம்ம ஜூஸ் போட்டிருக்கோம் ரெண்டு ஜூஸும் ரெடி ஆகிருச்சு ஆரஞ்சஸ் நல்ல டேஸ்டான ஆரஞ்சஸாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே இந்த ஜூஸை குடிக்கலாம் இல்லை டேஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா இதைப்போல் ஒரு ஸ்பூன் தேனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெறும் ஆரஞ்சஸ் அப்படியே அந்த ஜூஸை குடிச்சிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட தேவைப்படுறவங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் இந்த லெமன் ஜூஸும் ஆப்ஷனல் தான் இஷ்டப்பட்டவங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்தா டேஸ்ட் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு டைப் ஆஃப் லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் தேங்க்யூ